మిత్రవర్ని కక్యండోడ మమ మే అవస్థావిది అపి దమిల పర సందర్య అడియట అపి దెన్ అపే అన్నాగర జనాధిపతి సై ప్రేమస్ మెత్తమ సమగ ఏకగతావేట లిఖిత వెవిల ఇన్నోం ఏ ఏకగతావే తియన్నే అపిట ఓనమెన వరప్రసాద నేవి వరదాన నేవి నెతువ అపి నియోజక జనతావగే లగి సిటీమ ஜனதாவுக்கு பலாபுரத்துவ ஜனதா அபிலாஷிதமாய்ட்டே ஸ்ரீலங்கா ராமூத்துல அரங்கனை அப்படி சிதுகர சிட்டு ஏனிசா மே அவஸ்தாவிதி சை பிரவாசம் எத்துமாக பாலனை அடத்தே அப்பே ஜனதாவ மீரட்டே ஜீவத்தன அணுகு ஜனதாவோட சமானவ ஜீவத்தன்னட்ட அவஸ்தாவ உதவி உதவி என்னமா மே பவனக்னவை மே மே ஜனதாவட்ட வகாக்கரல தமங்க ஜீவன பாய ஜீவன கரகன்னுட்டு அவஸ்தாவ லபாதேனவா ஏ அவஸ்தா ஓனமெனே இடம் லபாதேனவா ஏ வாக்கு தமங்கே கே கதா கண்ணுட்ட நிவச கதா கண்ணுட்ட இடம கதலா தேனவா இடம் இது தவறு கரன்னுட்டு அப்பி மே அவஸ்தாவதி எக்கங்கதாவிட்ட ஹெவில தீனவா ஏனிசா மே அவஸ்தாவதமாய் அப்பே ஜனதாவட்ட சை பிரேமச மத்மாக பாலனை தமாய் சுவர்ணமய அவஸ்தாவ மட தன்னமயக்க ஏனிசா சஜி பிரேமதாச அப்பே ஜனாபதி தூரே இதுவரை நேரமும் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த இந்த நாட்டினுடைய எதிர்கால ஜனாதிபதி சஜித் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய வருகை இப்பொழுது இந்த நுவரெலியா தலவாக்கலை மண்ணுக்கு இதோ உதித்திடும் கதிரவனே மாசற்ற யுகத்தின் புது விதியே எட்டு திக்கிலும் மக்கள் படையுமக்கே தேசம் எங்கிலும் வெற்றி என் கோஷமிதே பயணமினிதே சேர்ந்த நாடே வாழ்வும் வளமே வெற்றி நமதே பயணமினிதே சேர்ந்த மனத்துடனே எங்கள் நாமத்துடன் இப்புவிதனிலே திடமாய் எழுந்திடும் மக்கள் படையுடனே வெற்றி பிரேமதாஸ் அவர்களுக்கு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு இந்த நாட்டினுடைய எதிர்கால ஜனாதிபதி அவர்களுக்கு சஜித் பிரேமதாஸ் 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 அவர்களுக்கு இந்த நாட்டினுடைய எதிர்கால ஜனாதிபதி அவர்களுக்கு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு அநாகத ஜனாதிபதிமாட கொஞ்சம் மினிசுங்க மினிசாட கொஞ்சம் மினிசுங்க மினிசாட ஜெயக்காஹி துரகதரேட கதிரவனே மாசற்ற யுகத்தின் புது விதியே எட்டு திக்கிலும் இதாமத்ம ஜாக்காஹேவ கரு காம்பீரவ
தலைவக்கலை புரோரேர் பதிஷ்டோனோ அபே கருநாயகத்துமன் கௌரவின் பிலிகானிமின் நேவதாத் இடாவகாசைய வி ராதகிருஷ்ணன் மெத்துமன்ட் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு எங்களது வரவேற்பை சொல்லிக்கொண்டு இன்று மலையகத்தினுடைய மாற்றத்தை நோக்கி இந்த மாற்றத்திலே நாங்கள் ஏற்படுத்த போகின்ற நோக்கங்களை சொல்லுவதற்காகவே இன்று நாங்கள் உங்களுக்கு வந்திருக்கின்றோம். இன்று அனுரகுமார திசாநாயக்கர் என்ன சொல்றார், வடக்குக்கு போய் ஒன்னு சொல்றாரு, எனக்கு தெற்குல சிங்கள மக்கள் ஆதரவு, நீங்கள் ஆதரவு பண்ணாட்டா உங்களுக்கு சிரமம் ஏற்படும் சொல்றாரு. மலையகத்துல வந்து சொல்றாரு தெற்குல எங்களுக்கு ஆதரவு இருக்கு, மலையக மக்கள் எங்களை ஆதரிக்கணும்னு. அப்படின்னா எங்களை பயமுறுத்தி மிரட்டி ஓட்டு வாங்க போறாரா? அதை நீங்க சிந்திக்க வேண்டும், தீர்மானிக்க வேண்டும். ஆகவே சகோதர சகோதரிகளே, இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் என்ன சொல்றாரு, அனுரகுமார திசாநாயக்க சஜித்தை விட முன்னுக்கு இருக்கிறார்னு சொல்றாரு. ஏன் சொல்றாரு, இவர் தோத்து போறாரு, சஜித்தையும் வரவிட கூடாது, அனுரகுமார திசாநாயக்க வரணுங்கிறது அவருடைய நோக்கம். ஆகவே அந்த நோக்கத்துக்கு இடம் கொடுக்க போறோமா? இல்ல, நாங்க சஜித்தை ஆதரிப்போம். சஜித் பிரேமதாசன் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியா வரணும், மலையக மக்களுடைய பிரச்சனை தீரணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ரணசிங்க பிரேமதாச அவர்கள் தான் இந்த நாட்டில் எங்களுக்கு பிரஜா உரிமை கொடுப்பதற்கு காரணமாக இருந்தவர். ஆகவே அவருக்கு ஒரு கைத்தட்ட கொடுங்க, ரணசிங்க பிரேமதாசாவுக்கு. அவருடைய மகன் தான் இந்த சஜித் பிரேமதாசன். ஒரே நேரத்தில் ஜனசபி என்கிற ஒரு ப்ரொஜெக்ட்ல 25,000 ஆசிரியர்களை நியமிப்பித்தது ரணசிங்க பிரேமதாஸ் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கும் எங்களுக்கு பாடசாலையில பிரச்சனை இருக்குது, ஆஸ்பத்திரியில பிரச்சனை இருக்குது, பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. ஆகவே இதையெல்லாம் தீர்ப்பதற்கு எதிர்காலத்துல எங்களுக்கு ஒரு நல்ல தலைமை வேண்டும். அந்த தலைமையில ஒரு பொறுப்புள்ள கட்டாயமாக அமைச்சர்கள் இருக்கணும். அது இல்லை, அதை இந்த சமகி ஜனபல வகையில தான் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ள. அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று பெருந்திரளாக இன்று தலவாக்கலையிலே ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தொழிலாளர் தேசிய சங்கம், மலையக மக்கள் முன்னணி, அதே போல எங்களுடைய சிங்கள அமைப்பாளர்களுடைய ஒன்றிணைந்த கூட்டமாக இந்த கூட்டம் நடைபெறுகின்றது. இந்த கூட்டத்திலே எதிர்வருகின்ற 21ஆம் தேதி நாங்கள் யாரை ஆதரிக்க போகின்றோம், ஏன் ஆதரிக்க வேண்டும் என்ற விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லணும். இந்த நாட்டினுடைய 9வது ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கின்ற ஒரு நிகழ்வு தான் 21ஆம் தேதி நடைபெற போகின்றது. இந்த நிகழ்வானது இந்த நாட்டிலே பல ஜனாதிபதிகள் உருவாக்கி இருக்கின்றார்கள். ஜே.ஆர். ஜெயவர்தன முதல் கோட்டாபய வரைக்கும் 7 8 ஜனாதிபதிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒவ்வொரு ஜனாதிபதியும் ஒவ்வொரு கொள்கையை வைத்திருந்தார்கள். ஒரு ஜனாதிபதி சிங்கள மக்களுடைய வாக்கு மட்டும் இருந்தால் போதும் என்று சொன்னார். இன்னொரு ஜனாதிபதி தமிழ் மக்களையும் அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்று சொன்னார். சில ஜனாதிபதிகள் எங்களுக்கு நாட்டை ஆண்டால் போதும், மக்கள் எப்படி போனாலும் பரவாயில்லைன்னு இருந்தாங்க. அதுதான் இந்த 2 வருஷத்துல நடந்த கதை. ஆகவே அப்படி இல்லாமல் சகலரையும் அனுசரித்து போகக்கூடிய வடகிழக்கு மக்கள், இங்க இருக்கின்ற மலையகத்து மக்கள், சிங்கள மக்கள் எல்லோரையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் தான் சஜித் பிரேமதாஸ் என்பதை நாங்கள் மறக்க முடியாது. நாங்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களோட இப்ப 4 வருஷமா கடமையாற்றுகின்றோம், எதிர்கட்சியில இருந்து கடமையாற்றுகின்றோம். அந்த மனுஷன்ட்ட எப்பொழுதுமே இனத்துவேஷம் கிடையாது, அது ஒரு நல்ல பழக்கம். இல்லாட்டா இன்னைக்கு நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். சில பேர் வடக்குக்கு போனா ஒன்று சொல்றாங்க, தெற்குல போனா ஒன்று சொல்றாங்க, மலையகத்துக்கு வந்தா ஒன்று சொல்றாங்க. அப்படி அல்லாமல் எல்லா மக்களையும் ஒரே சமமாக பார்க்கக்கூடிய ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் என்பதை நாங்கள் மறக்க முடியாது. அதனால தான் தமிழ் முற்போக்கு கூட்டணி நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து சஜித் பிரேமதாஸ் அவர்களை நாங்கள் ஆதரிப்பதற்கான நடவடிக்கை எடுத்தோம். நாங்கள் ஒன்று சும்மா போய் சஜித் பிரேமதாசவுக்கு சலாம் போட்டு கை ஓசத்தி செய்யல, எங்களுடைய கண்டிஷன் சொல்லியிருக்கிறோம்.
47 அம்ச கோரிக்கைகளை சொல்லி இருக்கிறோம். மலையக மக்களுக்கு விடுபட்ட சேவைகளை அவர் செய்ய வேண்டும். கடந்த காலங்களில் விடுபட்ட சேவைகளை செய்ய வேண்டும். அந்த விடுபட்ட சேவைகள் என்ன? எங்களுடைய தோட்டங்களை சிறுடமையாளராக்க வேண்டும். எங்களுக்கு காணி கொடுக்கப்பட்டு 10 பச்சு காணி கொடுக்கப்பட்டு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட வேண்டும். அதை கிராமமாக மாற்ற வேண்டும். சும்மா வெறுமனையில் ஆயத்த கிராமமாக மாற்றுறது எங்களுக்கு தேவையில்லை. நவீனமயப்பாக்கப்படுத்த கிராமங்கள் ஆக்க வேண்டும். பாடசாலைகளுக்கு அதிபர் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும். அதிகமான